ஆசீர்வாத தியானம். மாம்சத்தின் கிரியைகளும் ஆவியின் கனியும் என்கிற பாடத்தை கற்று வருகின்றோம். இன்றைக்கு தியானமாக 1 கொரிந்தியர் 15:39 எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு என்று மாம்சம் ஒவ்வொன்றுக்கு ஒன்று வேறுபட்டிருக்கிறவர்களுடைய பட்டியலை இங்கே பார்க்கிறோம். அதில் இப்பொழுது மனுஷனுடைய மாம்சம் என்று என்னை பற்றி உங்களை குறித்து சொல்லப்பட்டதாக இந்த பதத்தை எடுப்போமாயிருந்தால், அதற்கு கிரேக்க பதம் இவ்விதமாக சொல்லப்படுது, சார்க்ஸ். சார்க்ஸ் என்று சொன்னால் பாவ இச்சைகள், பாவ எண்ணங்கள் கொண்டதாகிய மனித சுபாவம் உள்ளதாகிய வாழ்வு, ஓ மாம்சம். இந்த மாம்சம் தான் சார்க்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த சார்க்ஸ், இந்த மாம்சத்தை குறித்து ரோமரின் புத்தகம் 7:5 இவ்விதமாக சொல்லப்படுகிறது, நாம் அந்த மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்திலே. அப்படியா? அந்த சார்க்ஸ், இந்த பாவ இச்சைகள் சுபாவங்கள் உடையதாகிய வாழ்வு, அந்த வாழ்விலே வாழுகிறதாகிய நாட்களிலே உட்பட்டிருக்கும் பொழுது பாவ இச்சைகள், எங்களிலே தோன்றியதாகிய பாவ இச்சைகள், மனுஷருக்குள்ளே காணப்பட்டதாகிய பாவ இச்சைகள் அவர்களை மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுக்கத்தக்கதாய், அவருடைய முடிவு மரணமாய் முடியத்தக்கதாய், அவருடைய முடிவு அழிவாய் விளங்கத்தக்கதாக ஒவ்வொருடைய அவயவங்களுக்குள்ளும் அது பேலன்ஸ் செய்ததாமாம். கண்கள், வாய்கள், செவிகள், பேச்சுகள், சிந்தைகள், இவைகளிலே அவ்விதமாகவே மரணத்துக்கு ஏதுவான கனியை அவர்கள் புசிக்கும்படிக்கு அவருடைய சரீரங்களிலே இந்த பாவ எண்ணங்கள், பாவ இச்சைகள் அவர்களை ஆண்டு கொண்டிருந்ததாம். ஸோ இப்போ பவுல் ஆனால் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். பவுல் சொல்கிறார், ஆனால் நாங்களோ, இங்கே 2 கொரிந்தியர் 10:2 அவர் சொல்லும்போது சொல்கிறார், நாங்கள் எல்லாரையும் போல இந்த பூமியிலுமாய் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லாரையும் போல தான் நாங்கள் இந்த சரீரத்திலே நடக்கிறோம். ஆனாலும் 3 வசனத்தில் சொல்கிறார், எங்களுக்குள்ளே ஒரு யுத்தம் இருக்கிறது, அது இந்த மாம்சத்தின்படி அல்லாமல். எங்களுக்குள்ளே ஒரு யுத்தம், அது ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து அவர் இவ்விதமாக கலாத்தியர் புத்தகம் 2:20 அவர் சொல்லும்போது சொல்கிறார், இப்பொழுது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது மாம்சத்தின்படி பிழைத்திருக்கிறதோ, இல்லாவிட்டால் என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறனோ. ஸோ இப்போ இங்கே பவுல் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். ஒன்று, நான் மாம்சத்தின்படியும் பிழைக்க முடியும், மரணத்துக்கு ஏதுவான கனிகளையும் நான் கொடுக்க முடியும். ஓ, இல்லாவிட்டால் நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால் இப்பொழுது பரிசுத்தாவியானவரை பெற்றுவிட்டேன், ஆகியாலே நான் அவராலே பிழைத்திருப்பினா இருந்தால், இங்கே 1 ஜோவான் 2:17 சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறும் என்றார். உலகத்தினுடைய இச்சைகள் எல்லாம் எனக்குள்ளே அழிந்து போய்விடும், தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறபடினாலே என்றென்றைக்குமாய் நான் நிலைத்திருப்பேன். அதை குறித்து இங்கே ரோமரின் புத்தகம் 7:4 சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்கும்படிக்கு இப்பொழுது நான் புதிதான தேவனுடைய ஆவியானவரை என்னுடைய உள்ளத்தில் பெற்றபடினாலே தேவனுக்கு ஏற்றபடி நான் பொது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன அந்த ஊழியம்? இந்த மாமிசத்தினுடைய கிரியைகளை அழித்தொழிப்பதற்காக தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்கும்படிக்கு எனக்குள்ளே ஒரு யுத்தம் நடக்கிறது, எனக்குள்ளே ஒரு போர் நடக்கிறது. என்னை அவிதமாய் முற்றிலும் முழுவதுமாய் தேறின ஒரு மனுஷனாய் கர்த்தருக்குள்ளே நிறுத்தச் செய்யும்படிக்காக இப்போ ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் மாமிசத்திலே எல்லாரும் செய்கிறது போல அல்ல, அந்த யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். அந்த ஆவிக்குரிய யுத்தத்தினுடைய ஆயுதங்கள் தான் ஆவிக்குரிய கனி. அதை நாங்கள் வரும் நாட்களில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ ஆகியால் இந்த ஆவிக்குரிய கனியோடு மாம்சத்திலே இருக்கிறதாகிய கனி, அந்த மாம்சத்தினுடைய கனிகள், மாம்சத்தினுடைய கிரியைகள், அதே வழியிலே ஆவியின் கனி, ஆவியினுடைய ஆவியானுடைய கிரியைகள், இந்த ரெண்டும் மோதுகிறது எந்த நாளும் நம்முடைய வாழ்க்கையில். இந்த ரெண்டும் மோதும் போது யார் ஜெயம் கொள்ள போகிறது? நான் தேவனுக்கு என்று நான் கனி கொடுக்கும்படிக்கு தேவனுக்காக கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நான் பிழைத்திருக்க போகிறேனா, தேவனுடைய ஆவியானவரால் வழிநடத்த போகிறேனா, இல்லாவிட்டால் என் அவயவங்களை எல்லாவற்றையும் கெடுத்து மரணத்தை கொண்டு வந்து அழிவுக்குள்ளே என்னை நடத்தும்படிக்காக என்னுடைய அவயவங்களுக்குள்ளே மாம்சத்தினுடைய கிரியைகளுக்கு நான் இடம் கொடுக்க போகிறேனா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சவால். இதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொண்டால் நமக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படியாயும் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.